everyone, good evening. Welcome back to my YouTube channel, Doctor's Mirror. Hey, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு. வேட்புமனு தாக்கல் நடந்துருச்சு இன்னைக்கு, அண்ட் தேர்தல் அலுவலகங்கள்லாம் திறந்துட்டாங்க, பிரச்சாரங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எந்த தொகுதியில யார் நிக்க போறாங்க அப்படிங்கறதும் தெரியும் நமக்கு. ஸோ தி டே எலெக்ஷன் டே April 6th தான் இப்ப நம்ம எல்லாருமே வெயிட்டிங். ஆட்சி மாறுமா மாறாதா, புதிய தலைவர் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாதுங்க. ஆனா கொடுத்திருக்கிற எல்லா சலுகையும் நம்ம ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் கிடைக்குமா, நம்ம வீட்டுக்கு 1500 ரூபாய் அந்த பெண்கள் நிதி கிடைக்குமா, கடன் அதாவது எஜுகேஷன் லோன் கடன், விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி ஆகுமா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம காதுகளை கொண்டு போய் செலுத்துற அதே சமயத்துல ஒரு முக்கியமான செய்தியும் நம்ம கவனிக்க மறந்துடக்கூடாது. அதுதான் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 7 டேஸ் லாக்டவுன். மார்ச் 29 வரைக்கும் லாக்டவுன் சொல்லியிருக்காங்க. ஏன் திடீர்னு லாக்டவுன், என்னங்க நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க கதையா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஸோ போன மார்ச்ல ஸ்டார்ட் பண்ண மாதிரி மறுபடியும் வந்து கொரோனா கேசஸ் வந்து அதிகமாயிட்டு வருது. அதுல மகாராஷ்டிரால ரொம்ப அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு, இங்கேயும் கேசஸ் டெய்லியும் மிக ஏதோ ஒரு சிறிய அளவுல ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்பதான் அதிகமாகிறதுக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எலெக்ஷன் இருக்கட்டும்ங்க, ஓட்டு போடுறது ஒரு பக்கத்துல இருக்கட்டும், புதிய தலைவர் வருவாரா வரமாட்டாரா இந்த எல்லாமே ஒரு பக்கத்துல இருக்க போனாலும், இவங்க எல்லாம் வராங்களோ இல்லையோ கொரோனா நமக்கு வந்துடக்கூடாதுங்க. ஸோ நம்ம எல்லாரும் கொரோனா நமக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுல இன்னும் கவனம் அதிகமா செலுத்தணுங்கிறத நினைக்கணும் நம்ம எல்லாருமே. ஸோ ஸ்டில் ஃபேஸ் மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷிங், அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் கான்டாக்ட்ஸ் வித் பீப்புள், அதாவது மாஸ் கிரௌட்ஸ், அந்த தேவையில்லாத ஒரு பப்ளிக் கேதரிங்ஸ் இதுக்கெல்லாம் போறதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு ரொம்ப பயம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கூட நான் பார்த்தேன் சில இந்த பாலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் அந்த கேதரிங்ஸ்ல யாருமே மாஸ்க் போடல, இன்க்ளூடிங் அந்த தலைவர் கூட மாஸ்க் போடலைங்க. ஸோ என்ன ஒரு விஷயம்னா, இவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல, பட் கடைசியாக கொரோனா வைரஸ் ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற பயம் எனக்குள்ள ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ தயவு செஞ்சு please don't forget your face mask, social distancing and hand sanitizing. Whatever is going to happen, election nadakudo illiyo jeikraanglo illiyo neenga idha marandraavinga illana neenga thootu poirvinga, you will become the victim of corona or covid-19 infection. So next very important 3 questions kekraanga, adukundana fast ah indha video la answer pannalam na nenachitiruken. I don't want to take much of your time. So onnu vandha enna appna, enak already corona virus infection vandu poiduchinga, na vandu vaccine போட்டுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்சல்யூட்லி எஸ், கண்டிப்பா போட்டுக்கணும். கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போய் 90 டேஸ் ஆஃப்டர் இனிஷியல் இன்ஃபெக்ஷன் போட்டுக்க சொல்றாங்க. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போனா போட்டுக்க சொல்றாங்க. இன்னும் ஒரு அதிபுத்திசாலிகள் சில விதமான கேள்வி கேக்குறாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுறேன், அந்த கேப் 28 டேஸ் இந்த நடுவில் எனக்கு கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா செகண்ட் டோஸ் எப்போ நான் போட்டுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ எகெயின் அந்த செகண்ட் டோஸ் வந்து ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டனால இன்ஃபெக்ஷன் வந்திருக்காது, அந்த 28 டேஸ் மீன் இன்டர்வெல்ல ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருந்திருக்கலாம் வித் கோவிட் இன்ஃபெக்டட் பர்சன், இல்ல வி வுட் ஹவ் நாட் ஃபாலோட் ஆல் த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அதனால வந்திருந்திருக்கலாம், நாட் பிகாஸ் ஆஃப் த வேக்சின். ஸோ அப்படி இருந்தாலும் அந்த செகண்ட் டோஸ் ஒரு 60 டேஸ் இன்டர்வெல் விட்டுட்டு யூ கேன் ஹாவ் த செகண்ட் டோஸ். அடுத்து தேர்ட் ஒரு காமன் க்வெஸ்சன் என்ன கேட்கறாங்க, ஃபர்ஸ்ட் டோஸ் கோவிஷீல்டு வேக்சின் போட்டுட்டு செகண்ட் டோஸ் கோவேக்சின் போட்டுக்கலாமா? அது எப்படிங்க, யாரோ ஒருத்தர் கிட்ட வந்துட்டு ஒரு லைக் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வேற ஒருத்தங்க கிட்ட அது அதே பிசினஸ் நம்ம வேற மாதிரி மாத்தி கொடுக்கற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். சோ நம்ம கமிட்மெண்ட் யாருக்கு கொடுக்கறோமோ அவங்களுக்கு தான் ஃபைனலைஸா பிசினஸ் பண்ணியும் நம்ம கொடுப்போம், ஆப்வியஸ்லி, ரைட்? சோ யூ வர்க் ஃபார் ஒன்லி ஒன் பாஸ், சோ அதே மாதிரி தான். சோ இஃப் யூ ஆர் கெட்டிங் கோவிஷீல்டு அஸ் ஃபர்ஸ்ட் டோஸ், சோ செகண்ட் டோஸ் ஆல்சோ வில் பி கோவிஷீல்டு ஓன்லி. சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், மை வைஃப் இஸ் பிரெக்னென்ட், சுட் ஷீ டேக் கோவிஷீல்டு வேக்சின், இல்ல அவங்க ஒரு பிரஸ்ட் ஃபீடிங் மதர் அவங்க கோவிஷீல்டு வேக்சின் போட்டு என்னால அஷூரன்ஸோ யாராலையுமே அஷூரன்ஸோ ஒரு கைட்லைன்ஸோ கொடுக்க முடியல. ஏன்னா
இவங்க பண்ண ரிசர்ச்ல பிரெக்னன்ட் உமன்ஸ் அதுல இன்க்ளூட் பண்ணல. சோ அதனால பிரெக்னன்ட் லேடிஸ் போட்டுக்கலாமா அப்படிங்கறது கேரண்டியா யாராலையும் சொல்ல முடியல. பட் ஸ்டில் இந்த வேக்சின் போட்ட லேடிஸ் யூகே எல்லாம் கன்சீவ் ஆயிருக்காங்க அண்ட் த பேபி க்ரோத் வாஸ் ஸ்டில் நவ் ஃபைன். எதுவும் ராங்கா எதுவும் ரிப்போர்ட் ஆகல. So this is the message for the day. So keep watching my videos and do like it, share it and subscribe to my channel Doctor's Mirror. Meet you all soon with another next nice video. Thank you.